அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது இடைக்கால இந்திய வரலாற்றில் உள்ள முக்கியமான நூல்களும் அதை இயற்றிய ஆசிரியர்களும் யாருன்னு பார்க்க போகிறோம். இடைக்கால இந்திய வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கும் இந்தியாவில். அதை வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஒரு நூல், இடைக்கால இந்திய வரலாற்றில் உள்ள ஒரு நூலை கொடுத்து, ஒரு புக்கை கொடுத்து, இந்த புக்கு யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்பாங்க. ரிப்பீட்டடாக இதுலேருந்து க்வெஸ்சன் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நூல் இருந்தாலும் ரிப்பீட்டடாக க்வெஸ்சன் ஏரியா எது அதிகமாக வருதோ அதை மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் புக்கையும் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இதை ஒரு லைட்டாக ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து வரும், ஏன்னா ரிப்பீட்டடாக வந்ததை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸ் இதையும் பார்த்துருங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும், மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கங்காதேவி அப்படிங்கிற ஒரு பெண் தான் எழுதியிருப்பாங்க. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் கங்காதேவி. அடுத்தது வந்து அமுக்த மால்யதா. இந்த நூலை வந்து அமுக்த மால்யதான்னு சொல்லுவாங்க, இல்லை சில டைம் ஆமுக்த மால்யதா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நூலை எழுதினவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்தது பிருத்திவிராஜ ராசோ அப்படிங்கிற நூலை எழுதினவர் சந்த் பாரதி. அடுத்தது ராஜதரங்கிணி, இந்த நூலை எழுதினவர் கல்ஹனர். இந்த நூல் எழுதப்பட்ட காலம் 11ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த நூலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்த இந்தியாவின் ஒரே சான்று உள்ள நூல் எதுனா ராஜதரங்கிணி. அடுத்தது கீத கோவிந்தம், இந்த நூல் எழுதப்பட்ட 12ஆம் நூற்றாண்டு. இந்த நூலை எழுதினவர் ஜெயதேவர். கீத கோவிந்தம் நூலை எழுதியவர் ஜெயதேவர். இந்த நூலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தென்னிந்தியாவில் பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய பதிவுகள் லைட்டாக இருக்கும். அடுத்தது பெரிய புராணம், பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னா சேக்கிழார். இதெல்லாம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம். இந்த 4 கொஸ்டினுமே இதில் அடுத்தடுத்து வர 4மே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் வரும். பெரிய புராணம், சேக்கிழார், 4000 திவ்ய பிரபந்தம், அதை இயற்றியவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 12 ஆழ்வார்கள் வந்து அதை எழுதியிருப்பாங்க. அதான் 4000 பாட்டு இருக்கும், அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறது என்னென்னா, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு சொல்லி நிறைய முறை கேட்குறாங்க. யாருன்னா நாதமுனி. நாதமுனி தான் வந்து பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்திருப்பாங்க. அடுத்தது தேவாரம், தேவாரத்தை இயற்றியவர்கள் யாருன்னா 3 பேர். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா தேவார மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா அப்பர், சமந்தர், சுந்தரர். இதுலேயும் ரிப்பீட்டடாக எந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்கன்னா, தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு அடிக்கடி கேட்பாங்க, நம்பி ஆண்டார் நம்பி. இந்த இதில் நல்லா நோட் பண்ண வேண்டியது, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி, தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டர் நம்பி. அடுத்தது லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவாசகத்தை வந்து இயற்றியவர் யாருனா மாணிக்க வாசகர். இப்போ நம்ம இங்கே கொடுத்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கொடுத்த இடைக்கால இந்திய வரலாற்று நூல்கள், அதுதான் கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துங்க, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா தமிழ்நாடு எல்லாமே சேர்த்து தான் இதில் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துங்க, வட இந்தியாவில் எழுதப்பட்ட முக்கியமான நூல், தென்னிந்தியாவில் எழுதப்பட்ட முக்கியமான நூல் எல்லாமே இதில் கலந்து கொடுத்துருப்போம். இதுலேருந்து க்வெஸ்சனும் வரும், ஒரு முறை ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.